உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை முத்தமிட்டுள்ள சிங்க பெண்கள், அவங்க யாரெல்லாங்கிறத இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். தமிழகத்துல இரண்டு கட்டங்களா நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை நேற்று தொடங்கி இன்று தொடர்ந்து நடைபெற்று வருது. இதுல சிலரோட வெற்றி பெரும் கவனத்தை ஈற்றிருக்கு. அதுல குறிப்பா கிருஷ்ணகிரியில ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் 21 வயதான கல்லூரி மாணவி சந்தியா ராணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல பொள்ளாச்சி ஒன்றியத்தில் 21 வயதான மாற்றுத்திறனாளி பெண் வார்டு உறுப்பினராக தேர்வாகியிருக்காங்க. இந்த ஊராட்சி தேர்தலில் போட்டியிட்ட பெண் துப்புரவு தொழிலாளி சரஸ்வதி தான் வேலை பார்த்த ஊராட்சிக்கே தலைவியாகியிருக்காங்க. இந்திய அளவில் முதல் முறையாக கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட திருநங்கை ரியா வெற்றி பெற்றிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் 82 வயது மூதாட்டி விசாலாட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல மேலூர் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் 79 வயது மூதாட்டி வீரம்மாள் வெற்றி பெற்றிருக்காங்க. கமுதி ஊராட்சி ஒன்றியம் ஆத்தரைக்குடி ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்ட 73 வயது மூதாட்டி தங்கவேலு வெற்றி கண்டிருக்காங்க. தோவாலை ஒன்றியத்தில் 73 வயது தடகள வீராங்கனை மேரி ஜாய் கவுன்சிலர் ஆகியிருக்காங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒருவரோட இரண்டு மனைவிகளுமே ஊராட்சி மன்ற தலைவராக ஆகியிருக்காங்க. அதாவது வந்தவாசி ஒன்றியத்தைச் சேர்ந்த வழூரகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் தனசேகரன். இவர் செல்வி காஞ்சனா என்ற மனைவிகளோட வசித்து வராரு. இவங்க ஊராட்சி தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் வழூரகரம் கிராம தலைவர் பதவிக்கு செல்வியும் கோவில்குப்பம் கிராம தலைவர் பதவிக்கு காஞ்சனாவும் வெற்றி பெற்றிருக்காங்க. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.